Hi friends, welcome to Have Fun Learnings. In this video, we will talk about the 12th standard second prose, A Nice Cup of Tea. So, this is the author is George Orwell. So, in the author pathi paakalam. So, George Orwell abdingiradhu avaroda punai per da. Ivaroda unmayana per vandhu enna na Eric Arthur Blair. So, ivar vandhu oru well-known novelist. Adhu mattum illama essays eludravaru and also a journalist. So, இவரோட work எல்லாமே வந்து சமூக அநீதிக்கு எதிராக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியும் சர்வாதிகாரத்தை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரியும் நேர்மையான வழியில் வந்து ஜனநாயகத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் தான் இவர் நாவல்ஸ் வந்து எழுதுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு, ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, ஜேர்னல்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ஒரு வெல்நோன் நாவலான அனிமல் ஃபார்ம், ஸோ இது வந்து 1945லையும் அண்ட் இன்னொன்று வந்து 1984 அப்படிங்கிற நாவல் வந்து இவரோட ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2008ல த டைம்ஸ் அப்படிங்கிற மேகசின் வந்து இவரை வந்து த 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் சின்ஸ் 1945ல இவருக்கு செகண்ட் பிளேஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆத்தர் வந்து இவர். ஸோ இவர் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டீ. ஸோ டெய்லியுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு டேல ட்வைஸ் குடிப்பாங்க டீ காஃபி ஏதோ ஒன்று. ஸோ அந்த சாதாரண விஷயந்தான் டீ, பட் இருந்தாலும் அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதோட எப்படி வந்து அதை நம்ம ரசித்து வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டீக்கு வந்து பல பேர் ரொம்ப வந்து அடிக்டடாக இருப்பாங்க. ஸோ டீ குடிக்காமல் அவங்களுக்கு வந்து எந்த வேலையும் நடக்காது. இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னா நமக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதில் எடுத்துக்கிறது வந்து டீயாக தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அது எதெல்லாம் ஃபாலோ பண்ணனா டீ பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டெப்ஸை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. So, let's begin the prose. So, மொத குக்கரி புக், அதாவது சமையலுக்கான புக்கை வந்து பார்த்தோம்னா அதில் டீயை பற்றி பெருசாக எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த டீங்கிறத பற்றி சொல்லியிருந்தாலும் அது வந்து அதில் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக இருக்காது. ஸோ மற்ற டிஷ்ஷஸை விட டீக்கு வந்து ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து ஜென்ரலாக குக்கரி புக்ஸில் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆத்தரை பொறுத்த வரைக்கும் டீங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அவரோட நாட்டோட நாகரீகத்தில் இந்த டீங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கண்ட்ரீஸில் லைக் ஏர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதில் எல்லாமே கூட டீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல டீ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னுமே வந்து பல ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ எதுக்குமே ஒரு தெளிவான வந்து ஒரு இது இப்படி தான் டீ அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியோட டேஸ்ட் அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியோட பழக்க வழக்கங்கள் பொறுத்து த மேக்கிங் ஆஃப் த டீயோட மெத்தடு வந்து மாறுபடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் டீ எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அதில் 2 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு ப்ரெட்டி ஜென்ரல் அக்ரிமெண்ட், கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் அந்த 11 பாயிண்ட்ஸில் அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், அதாவது சர்ச்சைக்குரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த 11 கோல்டன் ரூல்ஸ், ஒரு பர்ஃபெக்ட் டீக்கான 11 கோல்டன் ரூல்ஸ் இந்த ஆத்தர் சொல்கிறது என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து எப்பவுமே இந்தியன் ஆர் சிலோனிஸ்டியை தான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ சைனா டீன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் பெருசாக இப்போலாம் அதை யாருமே கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. பட் இட் இஸ் எக்கனாமிக்கல், ஸோ நமக்கு வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குமே தவிர அதை வந்து பால் ஊற்றாமல் கூட நம்ம குடிக்கலாம். பட் அப்படி பால் ஊற்றாமல் குடிக்கிற ஒரு டீ வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டேஷனோ ஸ்டிமுலேஷனோ நமக்கு கிடைக்காது, டீ குடித்த ஒரு திருப்தியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்ன தான் அந்த மாதிரி ஒரு டீயை குடித்தாலும் அதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இல்லை ஒரு குடித்த ஒரு திருப்தியே இருக்காது. ஸோ யாராக இருந்தாலும் அந்த மாதிரி டீ குடிக்கிறாங்க வந்து இது ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அது வந்து இந்தியன் டீயில் தான் இருக்குது அப்படின்றாரு. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்கிற பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இவர் சொல்கிற செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, டீ எப்போவுமே வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸில் தான் பண்ணணும், அதாவது டீ பாட்டில் தான் பண்ணணும். ஸோ டீ வந்து இவர் என்ன அளவு சொல்கிறாருன்னா, ஏர்ன் யூஆர்என் அப்படிங்கிற ஒரு அளவில்
அந்த யூஆர்என் அப்படிங்கிறது 12.9 liters. ஸோ இந்த அளவில் உள்ள பண்ணுற டீ மட்டும் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது டீயோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். இதே ஆர்மியிலலாம் எப்படி வந்து டீ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பாட்டில் தான் வந்து டீ வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அதோட டேஸ்டில் பார்த்தா அந்த கிரீஸோட டேஸ்ட்டும் ஒயிட் வாஷோட டேஸ்ட்டும் கண்டிப்பாக வரும். ஸோ டீ பாட், அதாவது டீ நம்ம செய்கிற அந்த பாத்திரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எய்தர் சைனா மேடாக இருக்கணும், இல்லாட்டி மண் பாத்திரம் அதில் செய்கிற டீயாக இருந்தால் தான் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே சில்வர் அந்த மாதிரி மெட்டலோ இல்லை பிரிட்டானியாங்கிற மெட்டலில் செய்கிறது வந்து கொஞ்சம் டீயோட டேஸ்ட் இன்ஃபீரியர், அதாவது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே எனாமல் பாட்ஸ் இருக்குது, ஸோ அதில் வைக்கிற டீ வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இதே பெவ்டர் டீ பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ரேராக தான் காணப்படுறது. அதாவது பெவ்டர்ங்கிறது என்னென்னா, ஒரு டைப் ஆஃப் மேலியபிள் மெட்டல். ஸோ அதில் வந்து டின் அண்ட் அயன்கோட காம்பினேஷனில் செய்யப்பட்ட ஒரு மெட்டல். ஸோ அந்த மெட்டலில் வைக்கிற டீ கூட கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மூணாவது விஷயம், மூணாவது பாயிண்ட் வந்து இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம டீ மேக் பண்ணுற அந்த பாட் வந்து முன்னவே கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அதாவது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக அதை வந்து நம்ம அடுப்பில் அந்த ஹாப் மேலே வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டீ செய்யவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம செய்கிற டீ எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இங்கே வந்து குவார்ட்டுன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது டீயை மெஷர் பண்ணுற ஒரு எந்த ஒரு லிக்விடுனாலும் அதை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட். ஸோ பிரிட்டனில் பார்த்தா இந்த 1 குவார்ட் அப்படிங்கிறது வந்து 1.13 liters. இதே யூஎஸில் வந்து இது 0.94 liters. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேரியபிளான டைமென்ஷன்ஸில் வந்து இந்த லிக்விடை மெஷர் பண்ணுற ஒரு டேர்ம் தான் குவார்ட். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு குவார்ட் அப்படிங்கிறது 1 liter அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1 குவார்ட் ஆஃப் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா, டீ போடுறதுக்கு டீ பாட்டில் நம்ம 1 liter தண்ணி எடுக்கிறோன்னா, அதில் வந்து 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ், அதாவது 6 ஃபுல் ஸ்பூன் ஆஃப் டீ தூளை வந்து அதில் போட்டு கொதிக்க வைக்கணுங்கிறாரு. இப்போது சம் லாக்டவுன் ஆர் சம் வார் அந்த மாதிரி டைமில் இப்போ நமக்கு ரேஷன் பொருள்லாம் கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஸோ அதாவது இதில் டீ தூள் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம டெய்லி 6 ஸ்பூன் ஆஃப் டீ தூள் போட்டு டீ குடிக்கிறது வந்து கஷ்டமான விஷயம். ஆனால் இவரோட கன்சிடரேஷன் வந்து என்னென்னா, ஸ்ட்ராங் இல்லாமல் 20 கப் ஆஃப் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளில் ஒரே ஒரு ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ குடித்தாலே வந்து போதும். ஸோ டீனு குடித்தா அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் குடிக்கணும் அப்படின்றாரு. ஸோ இந்த டீ நம்ம குடிக்கிற அந்த ஸ்ட்ராங்கோட அளவு வந்து வருஷம் வருஷம் அதிகமாயிட்டே போகணுங்கிறாரு. எதனால் அப்படின்னா, இப்போ வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி டீ குடிப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து அவங்களோட அந்த டீயோட ஸ்ட்ராங்னஸ் அதிகமாயிட்டே போகும், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படி. ஸோ இதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி இயர் வந்து நம்ம குடிக்கிற டீயோட ஸ்ட்ராங்னஸ் வந்து அதிகமாயிட்டே போகணும். ஸோ அதுதான் வந்து வந்து ஃபேராக இருக்கும். அண்ட் அந்த டீக்கு அவ்வளோ அவர் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டாரு. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் இவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ டீ வந்து டைரெக்டாக எப்போவுமே அந்த பாட்டில் தான் வந்து வைக்கணும். டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு த பாட். ஸோ டீயை வந்து எந்த ஸ்ட்ரெயினர்ஸ், அதாவது வடிகட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒரு முஸ்லின் ஒயிட் கிளாத்ஸ் அந்த மாதிரி வச்சு அந்த டீ தூளை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ வந்து போடக்கூடாது. ஸோ சில கண்ட்ரீஸில் வந்து அந்த கெட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கெட்டிலில் வந்து அதோட அந்த மவுத், அதோட வாய் இருக்க இடத்துல ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டீ லீவ்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணதையும் மீறி அதுக்குள்ளே போயிருந்துச்சுன்னா அது வந்து ஃபில்டர் ஆயிடணுங்கிறக்காக வச்சுருப்பாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருத்தங்க வந்து டீ குடிக்கும்போது கொஞ்சமாச்சு அந்த டீ லீவ்ஸ் அவங்க தெரியாமல் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி டீ குடிக்கிறது தான் வந்து இவருக்கும் ரொம்ப பிடிக்குமா. இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட், இட் நெவர் இன்ஃபியூசஸ் ப்ராப்பர்லி. ஸோ அப்படி கொஞ்சம் கூட டீ தூள் இல்லாமல் குடிக்கிற டீ வந்து நல்லாவே இருக்காது. ஸோ கொஞ்சமாச்சு டீ தூள் வந்து நம்ம விழுங்கினா கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. ஸோ இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நம்ம எப்போவுமே வந்து டீ போட்டதுக்கப்புறம் அந்த டீ பாட்டை தான் வந்து கெட்டில்கிட்ட கொண்டு போகணும். இதே வந்து கெட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ அதில் ஊற்றக்கூடாது. இதை வந்து ஏன் இவர் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து டீக்காக கொதிக்க வைக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாக பாயில் ஆகிட்டே இருக்கணும். அப்படி பாயில் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து நம்ம டீ பாட்டில் அதை ஊற்றி டீ ரெடி பண்ணணுமே தவிர, ஃப்ளேமில் இருக்கும்போதே இந்த வேலையை வந்து செஞ்சிடணும். ஏன்னா அந்த டீ பாட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட்டிலில் இருக்க தண்ணி பாயில் ஆச்சு அப்படின்னா இதோட சூடு வந்து ஆறிடும். ஸோ இந்த டீயோட டேஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக அதில் இன்ஃப்யூஸ் ஆகாது. ஸோ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே பாயில் பண்ண தண்ணியை கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஃப்ரெஷ்லி
ஃப்ரெஷ்ஷாக பாயிலான அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் வந்து டீ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது 6th பாயிண்ட். ஸோ இது வந்து வாட் ஆர் த வெரைட்டிஸ் ஆஃப் டீ அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரீஸில் அதை எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இது கொடுத்துருப்பாங்க. ஸோ 7th பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒன்ஸ் டீ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டால் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த டீ பாட்டை அப்படியே வந்து ஷேக் பண்ணணும். ஏன்னா அப்படி ஷேக் பண்ணாதான் அந்த டீ லீவ்ஸோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த டீயில் இறங்கி கொஞ்ச நேரம் அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து அடியில் போய் செட்டில் ஆகும். ஸோ இதுதான் வந்து 7th பாயிண்ட்டாக சொல்கிறாரு. அடுத்து 8th பாயிண்ட் என்னென்னா, ஸோ 8th பாயிண்ட்ல வந்து டீ குடிக்கிற கப்பை பற்றி சொல்கிறாரு. அதாவது அந்த டீ குடிக்கிற கப் வந்து எப்பவுமே ஒரு சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்பாக இருக்கணும், அதே ஃப்ளாட்டாவோ இல்லாட்டி ஷேலோ டைப். அதாவது இப்போ நம்ம கடையிலெல்லாம் கொடுப்பாங்களே கப் அண்ட் சாசஸோ அந்த மாதிரியான கப்லெலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் கப்பில் தான் டீ வந்து கொஞ்சம் நிறையா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் டீயோட ஹீட்டை அது கொஞ்ச நேரம் தக்க வச்சுக்கும். இந்த மற்ற கப்பாக இருந்தால் அது வந்து டீ ஸ்ப்ரெட்டாக இருக்கனால சீக்கிரமே அதோட சூடு வந்து ஆறக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே சிலிண்ட்ரிக்கல் கப்பை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் டீ குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 9th பாயிண்ட். ஸோ 9th பாயிண்டில் பால் யூஸ் பண்ணுற பாலில் இருக்க க்ரீம், அதாவது அதில் இருக்க ஆடையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் நான் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அந்த ஆடை இருக்கும்போது அது வந்து டீக்கு ஒரு மாதிரி சிக்லி டேஸ்ட், அதாவது ஒரு நல்ல டீ மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அந்த பாலோட ஸ்மெல் வரும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சிக்லி டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே அந்த ஆடை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பாலை வந்து டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணணும். அடுத்து 10th பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸோ 10th பாயிண்ட் வந்து எதை பற்றி அப்படின்னா, டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டீ டிகாஷனை ஊற்றணுமா இல்லை பால் ஊற்றணுமா அப்படிங்கிறதா. ஸோ இது வந்து பல நாடுகளில் ஒரு கான்ட்ரவர்ஷியல், அதாவது ஒரு விவாதத்துக்குரிய பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ பிரிட்டன்லேயே எல்லா ஃபேமிலிலையும் வந்து ஒரு 2 types ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பால் தான் ஊற்றணும் அந்த கப்பில் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஆர்கியூமெண்ட்டில் அவர் வந்து தெளிவாக இருக்கார். அதாவது ஃபஸ்ட்டு டீ கப்பில் வந்து டிகாஷனை தான் ஊற்றணும். ஸோ டிகாஷன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும். ஏன்னா டிகாஷன் ஊற்றிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பால் நம்ம ஊற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு டிகாஷனை தான் ஊற்றணும். இதே ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டோன்னா பால் நிறைய ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே டிகாஷன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் ஊற்றணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இவரோட இந்த பாயிண்ட் வந்து அன்ஆன்சரபிளாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் ஈவன் தென் இவரோட பாயிண்ட் வந்து இவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவரோட பாயிண்ட். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், அதாவது 11th பாயிண்ட் வந்து என்னென்னா, எப்போவுமே டீயை வந்து ரஷ்யன் ஸ்டைலில் கொடுக்கக்கூடாது. அதாவது ரஷ்யன்ஸ் எப்போவுமே டீயில் சுகர் போட்டு தான் குடிப்பாங்க. ஸோ டீயோட டேஸ்ட் வந்து முழுமையாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக சுகர் சேர்க்கவே கூடாது. ஒரு சுகர் கலந்த ஒரு டீயை குடித்து அதை வந்து அதை குடிச்சிட்டு அதில் இருக்க சுகரை தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்களே தவிர அந்த டீயோட டேஸ்ட் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி சுகரை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்ரூ டீ லவர் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதே டீயில் வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் பெப்பர் ஆர் சால்ட்டு போட்டு குடிப்பாங்க, அது கூட ஓகே தான். ஸ்வீட்டை கலந்துட்டு அந்த ஸ்வீட்டை மட்டும்தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்களே தவிர டீயோட உண்மையான டேஸ்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதை வந்து நீங்கள் சும்மா ஒரு சுடுதண்ணியில் சர்க்கரையை கலந்து குடிக்கிறதும் டீயில் சர்க்கரையை கலந்து குடிக்கிறதும் ஒன்று தானே தவிர, நீங்கள் உண்மையான ஒரு டீ லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து சுகர் இல்லாத டீ தான் குடிக்கணும் அப்படின்றாரு. ஸோ சில மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டீ பெருசாக பிடிக்காது. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, நாங்கள் எதுக்காக டீ குடிக்கிறோன்னா அது எங்களுக்கு ஒரு வார்மாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு எனர்ஜி பூஸ்டர், ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும் எங்களை, அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து சுகர் போட்டு குடித்து அந்த டீயோட டேஸ்ட்டே இல்லாமல் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மிஸ்கைட் ஆகியிருக்காங்க டீயில் அப்படின்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே டீயை வந்து சுகர் இல்லாமல் குடித்து பழகுங்க. ஒரு 4th night, அதாவது 15 days ஃபஸ்ட்டு டீயை வந்து சுகர் இல்லாமல் குடித்து பழகுனீங்கன்னா போக போக சுகர் போட்டு அந்த டீயோட டேஸ்ட்டை வந்து நீங்கள் கெடுக்க மாட்டீங்க, சுகர் இல்லாமல் டீ குடித்து பழகிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி மிஸ்கைடான பீப்புளுக்கு ஆத்தர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் குறிப்பிட்ட 11 points தான் கான்ட்ரோவிஷியலான பாயிண்ட்ஸாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு அப்படின்னா இல்லை, அதாவது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போதுமான பாயிண்ட்ஸ் வந்து இது தான். ஸோ டீ பாட்டை பற்றி இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாராலே அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. பட் இருந்தாலும் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் உண்மை, இதுதான் பர்ஃபெக்ட் டீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ டீயை வந்து அப்படியே அந்த கப்பில் குடிக்கிறது மட்டும்தான் நல்ல வழியே தவிர, அதை சிலர் வந்து அந்த கப் அண்ட் சாசரில் அந்த பிளேட்டில் ஊற்றி குடிப்பாங்க. ஸோ அது வந்து வல்கரா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது.
ஸோ டீ லீவ்ஸில் கூட நிறைய யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த டீ லீவ்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், அதாவது சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்ங்கிறத பற்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விசிட்டர்ஸ் வராங்களா இல்லையா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த டீ தூள், வேஸ்டான டீ தூளை எடுத்து ராபிட்ஸ்க்கு ஃபுட்டாக போடலாம், இல்லை சம் காயங்களுக்கு அதை மருந்தாக போடலாம், இல்லை கார்பெட் கிளீன் பண்ணுறக்கு போடலாம். அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த டீ தூள் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுவரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ்லேயே நம்ம கன்சிடர் பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயம் வந்து என்னென்னா, டீ போடுறதுக்கு முன்னாடி அந்த பாட் வந்து வார்மாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரியலி பாயிலிங், சூப்பர் பாயிலிங் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணி டீ போடணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு ரேஷனில் கிடைக்கிற அந்த பொருள் வச்சே நம்ம வந்து ஒரு 20 குட் ஸ்ட்ராங் கப்ஸ் ஆஃப் டீயை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ டீங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினைக்கிறோம், பட் அதை வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒருத்தர் லைஃப்பில் வந்து குடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் கலெக்டட் எஸ்ஸேஸ் ஜேர்னல் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல், வால்யூம் 3, 1945-45, பென்குயின் ISBN. ஸோ இதிலிருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.